பாக்கங்க நம்ம VIS vlogsல பின்னாடி இருக்குறது பார்த்து நீங்க ரெண்டு விதமா நினைக்கலாம் இவன் இந்த கடையில வேலைக்கு சேர்ந்துட்டானா இல்ல YouTube அந்த வருமானத்துல வந்து உன் கோல்ட் வாங்குறதுக்கு வந்திருக்கானோ நீங்க நினைக்கலாம் பட் இது வந்து எதுமே கோல்டோ டைமண்டோ அந்த மாதிரி எதுமே கிடையாது சோ நம்ம ஈரோட்டில் இருக்க Twinkle Choice அப்படிங்கற ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்திருக்கேன் சோ பாக்கும்போது கலெக்ஷன்ஸ் ரொம்ப அமேசிங்கா இருந்ததுங்க एक्चुअली நேத்து வைஃப் என் வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருந்தா அவங்களுடைய போட்டோஸ் சோ நான் பேசி கண்டிப்பா எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்துட்டேன் சோ நீங்க அந்த Twinkle Choice ஓட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் கீர்த்தி பிரபு இருக்காங்க அந்த அக்கா நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க சோ உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்துறேன் சூப்பரா இருந்துச்சு பட் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு எல்லா ஹவுஸ் வைஃப்க்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தது எனக்கு வந்து ஜுவல்லரி மேல நிறைய கிரேஸ் இருந்தது ஸ்டார்டிங்ல ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தெரியும் கவரிங்னு சொல்லிட்டு அது கோல்டோட அது போட்டால் கோல்டோட ஃபீலிங்கே வராது அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நாமளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஜுவல்லரி ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து கோல்டுக்கு இணையான டிசைன் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் நம்ம டிசைன்ஸ் எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நார்த்தில் போய் ஒவ்வொரு ஸ்டேட்டாக தொலைவி தான் எடுத்துகிட்டு வரேன் இப்போ வந்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு அவ்வளோக்கா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஆக்சிடைஸ்டு சில்வர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்போ வந்து மேரேஜ் ஆன கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி இருக்கணும் ரெட் கோல்டு ஆன்டிக் வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வச்சு நம்மக்கிட்ட பீட்ஸ் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி கேட்டாலுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ உங்கள் பிஸ்னஸ் மாடல் சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பட் எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னு கேட்டிங்கன்னா எப்படி இது நீங்கள் யூனிக்குன்னு சொல்கிறீங்க வித்தவங்களை விட நீங்கள் என்ன யூனிக்காக பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க இப்போ நான் இன்ஸ்டாவில் என்னோட பேஜ் பார்க்கும்போது நிறைய பேஜ் பார்ப்பேன் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும் இப்போ என் Twinkle Choice-ல என்ன ஒரு யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னா குவாலிட்டி நீங்கள் வந்து மற்றவங்களை மாதிரி நான் இமேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் பிக் நானே போய் வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து அதை நானே தான் பிக் எடுப்பேன் அதாவது நான் எடிட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது நம்ம நார்மல் மொபைல் ஃபோன் வச்சு தான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன் நானே போய் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன் Twinkle Choice-ல பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் அதனால தான் நான் வந்து Twinkle Choice-ல பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி தரேன் அன்டில் ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகாத வரைக்கும் லைஃப் டைம் கேரண்டி தரோம் எந்த பாலிஷாக இருந்தாலும் மறுபடியும் நாங்கள் ரீபாலிஷ் பண்ணி தரோம் அதுக்கு நாங்கள் எதுவும் சார்ஜ் எடுத்துக்க போகிறது இல்லை வாங்க இப்போ நான் ஒவ்வொரு டிசைனாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ரெட் கோல்டு பிளாக் கோல்டுக்கும் ரெட் கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கோல்டுனா உங்களுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும் கொஞ்சம் ஆன்டிக் கலரில் இருக்கும் இப்போ ரெட் கோல்டுனா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும் அதாவது கொஞ்சம் டல்லாக இருக்கும் பேங்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர் ஸ்டோன்ஸ் அதாவது ஏடி ரூபி அப்புறம் எம்ரால்ட் எல்லாமே இருக்குது ஃபிசிக்கலாக எந்த டேமேஜும் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா நான் கலர் வந்து லைஃப் லாங் வாரண்ட்டி உங்களுக்கு கொடுப்பேன் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு இது பார்த்தீங்கன்னா பேஸ் மெட்டீரியல் வந்து பிராஸ் பேஸ்டு உங்களுக்கு கோட்டிங் வந்து பிளாக் கோட்டிங் மாதிரியே வந்துடும் இதில் உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸும் ரூபி ஸ்டோன்ஸும் இருக்கும் இது கோல்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க இன்னும் யூனிக் கலெக்ஷனில் இருக்கும் இதில் இதுலேயும் உங்களுக்கு வந்து மல்டி ஸ்டோன்ஸ் அதாவது குந்தன் ஸ்டோன்ஸ் ரூபி எம்ரால்டு எல்லாமே இருக்குது ஈவன் ஸ்க்ரூவில் கூட உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு வந்து இது கோல்டா ஆர்டிஃபிஷியலா அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா பியூர் சில்வர் கிடையாது சில்வர் கோட்டட் பேஸ் மெட்டீரியல் வந்து இம்போர்ட்டட் ஜெர்மன் சில்வர் கோட்டிங் மட்டும் உங்களுக்கு வந்து சில்வரில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு என்ன கேள்வி வரும் அப்படின்னா ரீ வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இதுக்கு ரீ வேல்யூ கிடையாது பட் ரீ பாலிஷ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து 250 ரூபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 1 கிராம் வந்து 6 ரூபீஸ்க்கு நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் நார்மல் வெள்ளியோட ரேட் பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து 70 ரூபீஸ்க்கு இப்போது போயிட்டுருக்குங்க நார்மல் வெள்ளி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் மெயின்டைன் பண்ணணும் யூஸ் பண்ணிவிட்டு பாலித்தீன் பேக்கில் போட்டு வைக்கணும்
அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிளாத்துக்கு யூஸ் பண்ணுற எந்த டிடர்ஜென்ட்னாலும் யூஸ் பண்ணலாம், அதாவது சர்ஃபெக்சல், ரின், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளாத்தை வச்சு நல்லா ஈரத்தையெல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திருநீர் இல்லைன்னா கோல்கேட் பவுடர் போட்டு நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் பாலித்தீன் பேக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து எந்த இதுவும் ஃபேட் ஆகாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பீட்ஸுங்க. இது வந்து நேச்சுரல் ஸ்டோன் பீட்ஸ் இருக்குது, அகேட் பீட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மேக் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம வந்து பீட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சாரீ கலர் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நாங்கள் பீட்ஸோட சைஸ் கூட நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம், அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். எல்லா கலர்லேயும் பீட்ஸ் அவைலபிளுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு சில்வர், அதாவது ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவாங்க. நம்மளோட யூனிக் என்னஸ் என்னென்னா, ஜெர்மன் சில்வரில் ஸ்டோன் வச்சு இன்னும் யாரும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இப்போ நம்மளோட ஜுவல்லரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் உங்களுக்கு கலர்ஸ் வச்சு தான் போட்டுட்ருக்கோம். அதாவது பிங்க், நேவி ப்ளூ, பிளாக், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கட் பிளவுசஸ், இக்கட் சாரீஸ், காட்டன் சாரீஸ். நம்ம மத்தியான விருந்துக்கெலாம் போகும்போது என்ன கோல்டு போட்டுட்டு போகணுமா அப்படின்னு நினைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டு போனோன்னா நல்லா ரிச்சாக இருக்குங்க. இதுக்கு வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு பேங்கிள்ஸும் இருக்குது. இது 24, 26, 28, 210 சைஸஸில் அவைலபிளுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏடி கலெக்ஷன், அதாவது டைமண்ட் பேட்டர்ன். உங்களுக்கு வந்து பேஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு காப்பருங்க. பாலிஷ் பார்த்திங்கன்னா மைக்ரோ பாலிஷ், அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல இங்கே கோல்டு 1 கிராம் பாலிஷு. உங்களுக்கு ஏடி ஸ்டோன், அதாவது அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன் இருக்காங்காட்டி உங்களுக்கு வந்து டைமண்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க. அசல் டைமண்ட் மாதிரியே தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லாங் ஹாரம்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இது நம்ம வந்து அக்கேஷ்னலாக போடுறது, இன்னும் சின்ன சின்ன கல்யாணத்துக்கு போடுறதானா கூட நம்ம குட்டி குட்டியாக இன்னும் டைமண்ட் பேட்டர்ன்லயே சின்னதா இருக்கறதும் நம்ம ஸ்டோர்ல அவேலபிள்ங்க. சோ ட்விங்கிள் சாய்ஸோட ஏகப்பட்ட கலெக்ஷன் பாக்கும்போது எனக்கே கண்ண சுத்திடுச்சுங்க. பட் இதல முக்கியமா எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறது என்ன, எந்த ஒரு ஹஸ்பண்ட் எந்த ஒரு லவர்ஸ் வேலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கோல்டு தான் டைமண்ட் தான் வாங்கி தரணும்னு ஒரு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. வேற 1000-2000 சீப்பா நம்ம வீட்டுல போய் நம்ம சமாதானப்படுத்திடலாம். பட் அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சது காம்படிட்டிவ்லி ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்விங்கிள் சாய்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. எஸ்டி கொரியர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் எதுனாலும் நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 டேல வந்து உங்க வீட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரியான கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைல் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க, கிஃப்ட் வவுச்சர் தரதான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணலான் போது நீங்க பார்த்து பண்ணுங்க, கிஃப்ட் வவுச்சர் இருக்கு அப்படின்னாங்க. நிறைய இடத்துல எதுவுமே தரதில்லைங்க. அது என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, ஸோ டோட்டலாகவே வந்துட்டு ட்விங்கிள் சாய்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ் குறிப்பிட்ட வேல்யூ வச்சிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவான கஸ்டமர்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நம்ம நார்மலாக ஒரு கிஃப்ட் வச்சுற மாதிரியான ஒரு வவுச்சர் கூப்பன் கோடோடு உங்களுக்கு அனுப்புறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் அப்போ அந்த கூப்பன் கோடு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். அது என்ன ப்ரைஸுக்கு என்னங்கிறத தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துறேன், தெளிவாக பார்த்துருந்தீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ட்விங்கிள் சாய்ஸோட கூகுள் மேப்பை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் இன்ஸ்டா பேஜ் லிங்க்கை நான் கொடுத்துறேன். ஸோ பார்த்துட்டு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டு லைஃப் டைம் வாரண்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம விஎஸ் வ்ளாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே சரி, நார்மலாக இதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற யாருக்கா இருந்தாலுமே பிசிக்கல் டேமேஜ் பண்ணாத வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி தராங்க. ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லாரும் கண்டிப்பாக ட்விங்கிள் சாய்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. ஏதாவது என்கொயரிஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ஒரு நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். தமிழ்நாடு அப்படின்னா இன்னைக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ.